எல்லோருக்கும் வணக்கம். ஓட்டப்பந்தய ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு யார் முதல்ல ஓடி வருவா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் கடைசியில் போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் முதல்ல வந்தா யார் ரெண்டாவது வந்தா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதே மாதிரி தான் போன வருஷம் 2021 ஃபர்ஸ்ட் ப்ரைஸை தட்டி சென்றது வந்து நம்மளுடைய நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸு. ஆனால் இந்த வருஷம் வருவானா அப்படிங்கிறது தெரில. பட் போன வருஷம் மெட்டல் ப்ரைஸஸ் எல்லாம் மேலே வந்தா மேலே வந்துட்டான். இந்த ஐடி இண்டெக்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காரணம் இன்னொன்று இல்லை, இதுக்கு வந்து நாளைக்கு கிளைமேக்ஸ் இருக்குது, குறிப்பிட்ட காரணம் இல்லை. அவனுக்கு எப்போவுமே வருஷ வருஷம் ஏஎம்சி அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபிக்ஸட் பட்ஜெட். ஒரு பேங்க் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வாங்கினாங்கன்னா பட்ஜெட் ஒதுக்கிடுவாங்க, வருஷமானா இதனோட ஆன்யுவல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இது, அது போக வந்து சிஆர் சேஞ்ச் ரெக்வஸ்ட் அப்படி இப்படின்ட்டு ஐடிக்கு எப்போவுமே வந்து ரெவன்யூ வரும். அதனால் அதை விட்டுருவோம், இந்த வருஷம் மேபி திரும்ப வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி ஸ்மால் கேப்பெல்லாம் எப்போவுமே மேலே வர வர தான் நம்மளுக்கு ஒரே ஒரு அதிர்ச்சி என்ன அப்படின்னா, இந்த நிஃப்டி பேங்க் பாருங்க, வெறும் 13% எல்லா முக்கியமான பிரைவேட் பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து 13% தான் ஏறி இருக்கான். பிஎஸ்சி பேங்க்ஸ் கூட கடைசி ஒரு 4-5 வந்து நல்லா மேலே ஏறி வந்துட்டான். பட் பேங்கிங் இண்டெக்ஸ் வந்து ரொம்பவுமே ஏறி வரல, ஃபார்மாவும் ஏறி வரல. ஸோ இந்த வருஷம் நீங்கள் யார் மேலே பந்தயம் கட்டுறீங்க? நம்ம வந்து ஆல்ரெடி ஏர்லியாக இருக்கோம். நான் வந்து யார் மேலே பந்தயம் கட்டுறேன்னா எல்லாம் ரியாலிட்டி ரியாலிட்டிங்கிறானுங்க. ஆனால் ரியாலிட்டி ஆல்ரெடி இப்போ கிட்டத்தட்ட 10-20% மேலே ஏறி வந்துருச்சு. பட் இருந்தாலும் ரியாலிட்டி, ஐடி, அதுக்கப்புறம் பேங்க், இந்த மூணுலேயும் வந்து பெட்டு கட்டலாமா அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க 2022 இப்போ ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ 2023 அடுத்த வருஷம் எடுத்து பார்க்கும்போது இதே மாதிரி தான் எவனாலும் ஒருத்தர் மேலே இருப்பான், 50%, 10%, 20% மேலே ஏறிப்பான். இல்லை நம்மளுக்கு வந்து அதிர்ச்சி வர்ற மாதிரி அப்படியே ரிட்டர்ன் வந்து பின்னாடியோட இருக்கிறது ஜீரோன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் 100,000 போட்டது 169,000 இருக்கு, ஆனா 100,000 போட்டது -50,000 கூட மாறலாம், சரிங்களா? இதுல வந்து நீங்க முக்கியமா இந்த நிஃப்டி இண்டெக்ஸ் எல்லாம் வந்து ETF மூலமா, மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா எல்லாம் வாங்கிக்கலாம், ETF மூலமா வாங்கிக்கலாம். பட் சிலதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாத்துலயுமே வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டா இருக்காது, சிலதெல்லாம் நீங்க மியூச்சுவல் ஃபண்டா தான் வாங்கணும். நீங்க ஸ்டாக்கா வாங்கணும்னு நினைச்சா ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கு வெயிட்டேஜ் படி வாங்கணும், இல்லைன்னா எல்லா ஷேர்லயும் வாங்கணும். பட் ஒரு இண்டெக்ஸாக நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறீங்க, இண்டெக்ஸாக நான் வாங்கி இதே மாதிரி எனக்கு ரிட்டர்ன் வந்து இண்டெக்ஸ் வைஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வாங்கிக்கிறது பெட்ரு, இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்டில் வாங்கிக்கிறது பெட்ரு. நான் வந்து இந்த நிஃப்டி ஐடி இண்டெக்ஸுக்கு பொதுவாக டாடா டிஜிட்டல் ஃபண்டுன்னு ஒன்று வச்சுருக்கேன். இந்த நிஃப்டி பேங்க்குக்கு பொதுவாக நிஃப்டி பேங்க்குக்கு ETF வாங்குறதுக்கு பொதுவாக நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸே வாங்கிக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். அதை பற்றின டீட்டெயில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து எது இந்த ஓட்டப்பந்தயத்தில் முன்னாடி ஓடி வரும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து தெரிவிங்க. நேற்று யாராவது வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டினுடைய டவு ஜோன்ஸ் நாஸ்டாக் இண்டெக்ஸ் ட்ரேடிங் யாராவது பார்த்துருந்தீங்களா? சும்மா சூப்பர் ஹீரோ படம் பார்த்த மாதிரி இருந்தது. அவன் பாருங்கள் எவ்வளோ தூரம் கீழே வந்து அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து ரெக்கவரி ஆயிருக்கான். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இங்கே பாருங்கள் ஒரு நிஃப்டி இண்டெக்ஸுன்னு வந்து S1, S2, S3 அப்படின்ற மூணு சப்போர்ட் லெவல் இருக்குது இன்ட்ராடேயில் 5 மினிட்ஸ் ஷார்ட்டில். எப்பெல்லாம் வந்து அந்த S3-ஐ வந்து இண்டெக்ஸ் தொடுதோ அங்கிருந்து 100 ஒரு நிறைய ப்ராபபிலிட்டி, ஒரு 80% வச்சுக்கங்களேன், 80% வந்து மறுபடியும் ரெக்கவரி ஆகிறதுக்காங்க வாய்ப்பு அதிகம் அப்படின்றத பேசியிருக்கோம். நம்ம சேனல்லாம் வந்து யாராவது அமெரிக்காக்காரங்க பார்க்குறாங்களா, இல்லை அமெரிக்காவில் இருக்கிற நம்ம நண்பர்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு தெரியல. பட் பார்த்துருந்தாங்கன்னா நேற்று மார்க்கெட்டுக்கு சும்மா அழகாக வந்து ஒரு என்ட்ரி எடுத்து மேலே கொடுத்துருந்துருக்கலாம். நண்பர்களே, பசி வந்துச்சுன்னு வச்சுங்களேன் 10 பறந்து போகும் அப்படிம்பாங்க. அப்படி ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, பசி வந்துச்சுன்னா நல்ல நல்ல குணநலன்கள்லாம் போயிடும். அப்படியே பசின்னு வெறித்தனமாக இருந்தோம்னு வச்சுங்களேன், அவன் திடீர்னு நல்ல பொறுமைசாலியாக கூட இருக்கலாம், நல்ல குணநலன்தான், பட் அவனுக்கு பொறுமை கூட போயிடும். இந்த பிட்காயின் பாருங்களேன், பிட்காயின் வந்து மேலே 60,000 கீழே வந்துட்டு போன வருஷம் 33,000 வந்துட்டு மறுபடியும் 60,000 போயிருக்கான். ஸோ நம்ம வர்த்தகர்கள் ட்ரேடர்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு லாபம் சம்பாதிக்கணுன்ற ஒரு உணர்வு இருக்குது, பசி இருக்குது. ஸோ நம்ம வந்து எல்லாத்துலேயும் முயற்சி பண்ணுறோம், கிரிப்டோ கரன்சி முயற்சி பண்ணுறோம், ஷேர் மார்க்கெட்டு, ரியல் எஸ்டேட்டில் என்னவெல்லாம் இருக்கோ எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வர்த்தகர்கள் வந்து முயற்சி பண்ணுறோம். என்ன தான் அப்படி நம்மளுக்கு அந்த பசி உணர்வு, லாப உணர்வு குறிக்கோளாக இருந்தாலும் நம்ம அந்த நிதானங்களை இழந்துடக்கூடாது, இதில் இருக்கிற டெக்னிக் இழந்துடக்கூடாது. இங்கே பாருங்கள் பிட்காயின்றது வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு அசட்டு. அவன் மேலே யாராவது ஒருத்தர் வாங்கியிருக்காங்க 62,000, கீழே வரும்போது 30,000 வாங்கி ஏவரேஜ் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் 62,000 வரும்போது இது டபுள் டாப் அப்படின்ற அந்த டெக்னிக்கல் அந்த குண நலன்களை எல்லாம் வந்து நம்ம மறந்துடக்கூடாது. எப்படி பசி வரும்போது 10 பறந்து போகும் எல்லாத்தையுமே மறந்துடுறோம், பசி மட்டுமே நோக்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோம். அதே மாதிரி லாபம் வரும்போது லாபம் மட்டுமே நோக்கம் அப்படின்னு இருந்தோம்னா மறுபடியும் பாருங்க அவன் அப்படியே சரிஞ்சிட்டான்.
மழை அப்படியே சரிஞ்சு கீழே மழை ஏறின மழை அப்படியே இறங்கிட்டான். அப்போ ஏற்கனவே வாங்கி வச்ச அசல் தப்பிச்சுக்கிடான்னு வந்ததும் போச்சு, கீழே வாங்கின லாபமும் போச்சு. அதனால் என்னதான் நம்ம லாப நோக்கில் இருந்தாலும் அந்த குணநலன்கள் அதுக்குண்டான அபாயங்களை நம்ம மறந்துடக்கூடாது. அதுக்குண்டான ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் நினச்சிக்கிட்டே தான் அந்த லாப நோக்கில் வேலை செய்யணும் அப்படிங்கிறது இந்த திருப்பூர்புல் செய்யும் தெரிவிச்சுக்குது. ரெண்டு சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் ஐஎல்சிபியும் டைட் வாட்டரும் கேட்டுகிட்டே இருக்கோம் சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்றது அப்படின்றிருந்தாரு. அதனால் டைட் வாட்டர் வந்து இப்போ பார்க்குறேன். டைட் வாட்டர்னுடைய ஃபண்டமெண்டல் பார்க்குறேன், இது வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி, இது கமாடிட்டி கெமிக்கல்ஸில் இருக்குது சரிங்களா. ஆனால் இவனுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபினான்ஷியல்ஸு ஓரளவுக்கு நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கான். இது வரைக்கும் அவன் பெருசாக லாஸ் பண்ணல, அவனுடைய சேல்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணிருக்கான். முக்கியமாக இங்கே பாருங்க, இப்போ ஸ்மால் கேப் ஆகட்டும் லார்ஜ் கேப் ஆகட்டும், இப்போ எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல்ஸில் பெருசாக ரன் ஆகிறது இல்லை, டெக்னிக்கலில் தான் ரன் ஆகுது. டெக்னிக்கல் லெவலில் பார்க்கும்பொழுது இப்போ வந்து இவன் ஒரு சைடு வேஸ் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கான் டைட் வாட்டர். ஸோ அப்படி சைடு வேஸாக இருக்கும்பொழுது என்னவா, இந்த 1500-1982 இன்னொரு 3-4 மாதத்துக்கு இப்படி தான் இருக்க போகிறான் சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் 1982 உங்களுடைய ப்ரைஸாக இருக்கும் பட்சத்தில் அங்கே வரும்போது நீங்கள் ஒரு 10% லாபத்தை புக் பண்ணுறதோ அந்த மாதிரி யோசிக்கலாம். இல்லை 1500 வந்துச்சுன்னா நீங்கள் ஏவரேஜ் பண்ணுறதுல அர்த்தமே இல்லை, ஏன்னா சைடுவேஸ் மார்க்கெட்டில் 1500 வந்துச்சுன்னா மறுபடியும் மேலே தான் போக போகிறான். அதனால் இங்கே ஏவரேஜ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இதை உடச்சி 1500 உடச்சி கீழே ஒரு 850 வந்தால் தான் நீங்கள் ஏவரேஜ் பண்ணும். அதனால் இப்போதைக்கு சைடுவேஸ் மார்க்கெட்டாக இருக்கிறதுனால 1500-1982 இடையில தாங்க இந்த டைட் வாட்டர் வந்து இன்னொரு 3 மாதத்துக்கு இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அடுத்து நான் இந்த IOLCP பார்க்குறேன். இது ஒரு கெமிக்கல் கம்பெனி தான், இது ஒரு ஸ்மால் கேப் தான். ஆனால் இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில, நல்லா தான் இருக்கா. இங்கே பாருங்கள், நல்லா ஸ்டாண்டர்டாக அவனுடைய ரெவன்யூலாம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வர்றான், அவனுடைய நெட் இன்கம் நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் அவனுடைய சார்ட் ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸுன்னு பார்க்கும்பொழுது ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து நிற்கிறான். இது ஒரு அருமையான சப்போர்ட் லெவல். இங்கிருந்து மேலே எகிறினான்னா ஒரு 633 வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த 200 டேஸ் இஎம்ஐ சப்போர்ட்டை கீழே விட்டான்னா அதுக்கப்புறம் ஒரு 200 கூட போகலாம். பட் இப்போதைக்கு வந்து இது நல்ல ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்கு. போலிங்கர் பேண்ட் படியும் சப்போர்ட் எடுத்திருக்கா, 200 டேஸ் இஎம்ஐலையும் சப்போர்ட் எடுத்திருக்கா, 2 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னு விழுந்திருக்கு. சரி பார்க்கலாம், மார்க்கெட்டும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்குது. இதுக்கு மேலே மார்க்கெட் என்னங்க பண்ண முடியும், பழைய ஹையை பக்கத்திலே வந்துடுச்சு. இன்னுமே இவன் ஏற மாட்டான்னு வந்தால் நீ என்ன பண்ண முடியும், பார்க்கலாம். இவன் இவனுக்கு ஃபினான்ஸும் நல்லா தான் பெட்டராக தான் இருக்குது. ஸோ இன்னொரு 3-4 மாதத்தில் இவன் ஒரு 700 தாண்டி மேலே போவான் என்று நான் நம்புகிறேன். நண்பர்களே, இந்த ஜிஎம்ஆர் இன்ஃப்ராவுடைய டிமெர்ஜர் நியூஸ் பற்றி கேட்டிருந்தீங்க, அது சம்மந்தமாக இப்போ பார்க்கலாம். அதில் பாருங்கள், இந்த ஜிஎம்ஆர் இன்ஃப்ரானுடைய குரூப்பில் 3 கம்பெனி இருக்குங்க. ஜிஎம்ஆர் பவர் இன்ஃப்ரா, ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, ஜிஎம்ஆர் பவர் அண்ட் அர்பன் இன்ஃப்ரான்னு 3 கம்பெனி இருக்குது. இந்த மூணுமே ஜிஏஎல் அப்படிங்கிறது கீழே தான் லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சரி, இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஏர்போர்ட் பிஸ்னஸ் இவங்க வந்து மெஜாரிட்டியாக ஏர்போர்ட்டில் தான் இருக்காங்க. அதனால் நாங்கள் ஏர்போர்ட் பிஸ்னஸ் தனியாக, நான் ஏர்போர்ட் பிஸ்னஸ் தனியாக பிரித்தோம்னா எங்கள் மேனேஜ்மெண்ட்டில் இன்னுமே ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்சிஎல்டியில் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இந்த மாதிரி டிமெர்ஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு அவங்களும் ஓகேன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ எப்படி ஷேர் பிரியுது அப்படின்னா, இந்த ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா அப்படின்ற அந்த ஏர்போர்ட் பிஸ்னஸ் வந்து தனியாக லிஸ்ட் ஆனது அப்படியே இருக்கும் ஜிஏஎல். ஆனால் இது நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, இந்த ஜிஎம்ஆர் பவர் இன்ஃப்ராவையும் ஜிஎம்ஆர் பவர் அண்ட் அர்பன் இன்ஃப்ரா இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு கம்பெனி ஆக்கி அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஷேர் கொடுப்பாங்க. அதாவது 10 ஷேர் ஜிஏஎல் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஷேர் வந்து உங்களுக்கு இந்த புதுசாக வர்ற கம்பெனி வந்து கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுடைய மெஜாரிட்டி ஆஃப் பிஸ்னஸ் வந்து ஏர்போர்ட்லேருந்து தான் வருது, அது போக வந்து மீதி இருக்கிற அந்த பவர் எனர்ஜி அண்ட் இன்ஃப்ராவில் வந்து கொஞ்சம் இன்கம் வருது. அதனால தான் உங்களுக்கு ஒரு ஷேர் தர்றாங்க. இது 10 ஷேர் வச்சுருந்தா அது ஒரு ஷேர் தர்றாங்க. இதுக்கு வந்து எக்ஸ்டேட் வந்து 11 இன்னைக்கு. அப்படின்னா நீங்கள் நேற்றே இந்த ஜிஎம்ஆர் இன்ஃப்ராவை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த 10 ஷேராக வச்சுருந்தீங்கன்னா தான் இந்த ஒரு ஷேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ இதனுடைய மூமெண்ட்டு நான் பார்க்குறேன், இந்த ஜிஎம்ஆர் இன்ஃப்ரானுடைய மூமெண்ட் பார்க்குறேன். எக்ஸ்டேட்டுக்கு முன்னாடி நேற்று வந்து நல்லா ரெக்கவரி ஆனால் 7% வரைக்கும் போயிட்டு இன்றைக்கி எக்ஸ்டேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா இன்றைக்கி வந்து கொஞ்சம் 7% மறுபடியும் அதே பர்சன்டேஜ் இறங்கியிருக்கான். அப்படின்னு என்ன அர்த்தம், நேற்று வரைக்கும் எஃபெக்டிவ், நேற்று யாரெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்களோ 7% மேலே வாங்கி வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு 10 ஷேருக்கு ஒரு ஷேர் வந்து பவர் கம்பெனி கிடச்சிரும் சப்போஸ். ஆனால் அவங்க வாங்கினுடைய வேல்யூவேஷன் இன்னைக்கு ஓப்பனிங் ஆனதுலேருந்து 7% இறங்கியிருக்கு.
இந்த மாதிரி பல விஷயங்கள் எனக்கு புரியாதனால தான் நேற்று 7% ஏற்றி இன்றைக்கி 7% இறக்குறேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் புரியாதனால தான் நான் நேற்று அந்த மதர்ஸ் அண்ட் சுமியை கொடுத்து விட்டேன், நீ எல்லா வேலையும் முடிச்சு விடு, டிமெர்ஜ் எல்லாம் பண்ணி விடு, அப்புறம் நான் வந்து வாங்கிக்கிறேன். இப்போ ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா அதே மாதிரி தான், நேற்று வாங்காமல் இன்றைக்கி போய் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி சில நேரங்களில் இந்த வாழ்க்கை ரொம்ப புரியாத புதிராக இருக்கும். ஒரே நம்ம கூடையே படிச்சுட்டு இருப்பான், ஆனால் கடைசி மார்க் எடுக்கிறவனா இருப்பான், இல்லை கூடையே படிச்சுட்டு இருப்பான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவனா இருப்பான், ஆனால் அவங்க காலேஜ் விட்டு வெளியே வந்தால் அவங்க வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இந்த பென்னி ஸ்டாக்லாம் வந்து ஏறிக்கிட்டே போகுது, அது என்னங்க பண்ணி தொலைகிறனு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்குறாரு. எனக்கும் ஒன்றும் புரியல. இந்த ஜேபி பவர்லாம் வந்து அவன் பாட்டுக்கு மேலே போயிட்டுருக்கு, அவன் ஒருத்தனா அது மாதிரி எத்தனையோ ஷேர் ஏறிட்டுருக்கு. பண்ணுற இந்த பென்னி ப்ராஜெக்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பென்னி ஸ்டாக்ஸுக்குன்னு பண்ணி மொத்தம் எத்தனை பென்னி ஸ்டாக்ஸ் இருக்குது, அதில் எத்தனை என்எஸ்சியில் இருக்கான், பிஎஸ்சியில் இருக்கான், என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு தனி ப்ராஜெக்டை எடுப்போம். நண்பர்களே, எப்போவுமே முழு பூசணிக்காய் வந்து நம்ம சோத்தில் மறைக்கவே முடியாது. அது மாதிரி தான் ஒருத்தர் எஃப்என்டோவில் 1 lakh லாஸ் பண்ணிவிட்டு வீட்டில் சொல்லாமல் அப்படியே பெட்ஷீட் போற்றி படுத்துக்கிட்டேன் அப்படின்றாரு. 1 lakh 2 lakh அப்படின்ற நம்மளுடைய அந்த டீ செலவுக்கு உண்டான காசுக்குள்ளே நம்ம லாஸ் பண்ணிட்டோம்னா நம்ம சமாளிச்சுக்கலாம். பட் 10 lakh 20 lakh 40 lakh 50 lakh போகும்போது கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளுடைய குட்டு வெளிப்பட்டுரும். அதனால் ஒரு லிமிட் வச்சுங்க, 5 lakh மேலே லாஸ் ஆயிடுச்சு, 1 lakh மேலே லாஸ் ஆகுது அப்படின்னா அப்படியே லேஸாக வீட்டில் ஓப்பன் பண்ணிடணும், 4 ஊமை குத்தி நம்மளை அப்புறம் அந்த பக்கம் அனுப்பாமல் பார்த்துக்கிடுவாங்க. சொல்லாமே இருந்தோம்னா அப்புறம் என்றைக்கு இருந்தாலும் டேஞ்சர் தான். சரிங்க, இன்னைக்கு வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா எனக்கும் சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.